நான் வெளியே போனாதான் நான் உள்ள வருவேன். மாலதி சிதம்பரம் மாமாவும் மிரட்டினா பாவம் அவர் என்ன பண்ணுவார். அதோ நானே வந்துட்டேன். நான் ராஜேஷ் கூட வாழுவேன் நினைச்சேன். அம்மாவும் அப்பாவும் நிம்மதியா இருப்பாங்கல்ல. நான் நம்ம ஊரை விட்டு வந்திருக்க கூடாதுன்னு என்னால எல்லாருக்குமே கஷ்டம். மாலதி என்னால தோக்கடிக்கவே முடியாது. மாலதி மாதிரி என்னால பாரதி வழக்க போனா என்ன டி வழக்க போனா எனக்கு என்ன என்னால இருக்க முடியாது. ராஜேஷ் தான் பாவம். ராஜேஷ்க்கு மாலதி பிடிக்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு ஒரே ரூம்ல இருந்தாலும் ராஜேஷோட விரல் கூட மாலதி மேல பட்டதே இல்லை. இப்போ நல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் ராஜேஷ் இப்படிதான் இருப்பாரு. மாலதி செஞ்ச இந்த காரியத்தினால மாலதிக்கும் சந்தோஷம் இல்லை, ராஜேஷுக்கும் நிம்மதி இல்லை. அவரு வாழ்க்கை என்ன விட மோசமா இருக்கு. சிவகாமி அந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க எனக்கு கொடுத்து வைக்கல. அம்மா கூட என்ன இப்படி பார்த்துக்கிட்டதே இல்லை. அத்தை என்ன மருமகளே மருமகளே அப்படின்னு கூப்பிடும் போது எனக்கு அப்படி இருக்கும். என்னால அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. நான் வந்துட்டேனா இப்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? மாலதி கிட்ட இருந்த அவரை என்னால காப்பாற்றவே முடியல. எனக்காக இல்லைனாலும் அவருக்காக காப்பாற்றணும்னு நினைச்ச முடியல. விதினு இருக்கு, நான் கூடாது. நடராஜன் சார், இப்படி இருந்தா என்ன சார் அர்த்தம்? எந்திரிச்சு வாங்க சார். நடராஜன் சார், நீங்க இப்படி இருந்தா பயமா இருக்கு சார். ஏதாவது பேசுங்க சார். சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். நீங்க இப்படி அப்செட் ஆயிட்டா ராஜேஷ் என்ன சார் பண்ணுவாரு? ஏதாவது பண்ணலாம் சார், சொல்லுங்க சார். ஏதாவது என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்னு சார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? டே அண்ட் நைட் தூங்காமல்
தூங்க முடியாம மூளையை போட்டு கசக்கி கசக்கி புழிஞ்சு எவ்வளவு பிரமாதமா பிளானை ஒர்க் அவுட் பண்ண, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளானை ஒர்க் அவுட் பண்ண பண்ணனா இல்லையா? என்னாச்சு போச்சு ஊத்திக்குச்சு, எல்லா பிளானும் மண்ணோடு மண்ணா நாசமா போச்சு. அது எப்படி சார்? நான் என்ன பிளான் போட்டாலும் அந்த மாலதி அதை அப்படியே உடைச்சிடுறா, உடைச்சி மொத்தமாக நாசம் பண்ணிடுறா. சி, ஐ எம் 100% ஷுர். நான் போடுற பிளான்ல எந்த தப்பும் இல்லை, நான் போடுற பிளான்ல எந்த தப்பும் இல்லை. அப்புறமா ஏன் ஃபெயில் ஆகுது? ஏன் ஃபெயில் ஆகுது? அப்போ தப்பு வேற எங்கேயோ இருக்கு. எஸ், தப்பு வேற எங்கேயோ இருக்கு சார். எங்கேயோ ஒரு பெரிய ஓட்டை இருக்கணும் சார். இருக்கணும் இல்ல, இருக்கு. என்ன சார் சொல்ல வரீங்க? அப்ப யார் தப்பு பண்றாங்க சார்? கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். ஆயிட்டு சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். நாம நம்ம ஸ்கெட்ச் எல்லாம் கரெக்டா தானே போடுறோம்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க ஸ்கெட்ச் போட்டா எப்படி சார் தப்பாகும்? பக்காவா தானே சார் போடுவீங்க? தேங்க்யூ. சோ ஸ்கெட்ச் கரெக்டா தான் போடுறோம், அதை கரெக்டா எக்ஸிக்யூட்டும் பண்றோம்ல? ஆமா சார், டவுட்டே இல்லை சார். ரொம்ப சரியா சரியா தான் பண்ணோம். அப்புறம் ஏன் ஆயிடுது? நம்ம டார்கெட் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன் போடுற பிளான் எல்லாம் ஊத்திக்குது? ஸோ ப்ராப்ளம் நம்ம போடுற பிளான்ல இல்லை, வேற எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு. அதைத்தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாலதி கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்குயா, அதை வச்சு தான் அவள் எல்லாரையும் பயமுறுத்தி இந்த ஆட்டம் ஆடுறா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் என்ன தெரியுமா பிரச்சனை? இதில் மாலதி கிட்ட தோக்குறது நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் தோத்து போலையா? என் அண்ணன், என் ஒய்ஃபு, என் புள்ள, என் அண்ணன் பசங்க, டோட்டலாக எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பமே தோத்து போச்சு. தோத்து போச்சு சார், மாலதி கிட்ட என் குடும்பம் மொத்தமும் தோத்து போச்சு. நடராஜன் சார், சும்மா அதையே சொல்லாமல் இனிமேல் என்ன பண்ணலாம்னு யோசிங்க சார். ஆமாம் சார், ஏதாவது பண்ணலாம் சார். நீங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க சார். நீங்கள் நினைச்சா, நீங்கள் மனசு வச்சா எது வேணா பண்ணலாம் சார். போக சார், நானே மனசு வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார், ஒரு மண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் ஊற்றிக்குது. மை டைம் இஸ் ஓவர் சார். என் டைம் முடிஞ்சு போச்சு நடராஜன், டைம் இஸ் ஓவர். இல்லைனா இப்படியா எல்லாமே ரிவர்ஸில் போவோம்? அவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஆனால் எல்லாமே ரிவர்ஸில் போச்சுன்னா என்ன அர்த்தம்? நடராஜன் டைம் காலி. அது காரணம் என்ன? காரணம் என்ன? அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் சார், நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். கூட பிறந்த அண்ணன் சார் ரொம்ப நல்லவன், அவன் ஜென்டில்மேன் சார், அவன் அவ்வளோ நல்லவன். அவனுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன். என் பொண்டாட்டி வாயிலாக பூச்சி நாயிடாவோ, ரொம்ப நல்லவா. அவளை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை, ஏன் ஒரு புழுவாக கூட மதிக்கலை நான். அவளை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை அவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கேன் நான். சீ சீ சீ, எல்லாத்த விட ஒரே புள்ள ஆசையாக நான் வளர்த்த புள்ள. அவனுக்கு பணக்கார வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்ட மல்லிகா அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மல்லிகாவோட அப்பனையே கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன் நான். இது எல்லாத்தையும் விட எங்கள் வீட்டு மாப்பிள்ள இருக்கான கதிர், டைரக்டர் கதிர், அவன் அப்பனை நான் தான் பேக் பண்ணி டேராஜா மேலே போடான்னு அனுப்பிச்சு வச்சேன். இந்த பாவலாம் தான், இந்த பாவலாம் சேர்ந்து மொத்தமாக அது பூதாகரமாக ஆகி என்னை வாட்டுது. அந்த பாவங்கள்லாம் சேர்ந்துதான் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வாட்டு வாட்டு வாட்டுது நாயுடு. ஐயோ, பஞ்சமா பாதகத்தில் பொம்பளை பாதகம் ஒன்றுதாயா நான் செய்யலை, அது மட்டும். அது ஏன்னு தெரியல. அந்த ஒரு விஷயத்த நான் சிவகாமிக்கு துரோகம் பண்ணலையே தவிர எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டேன். ஒரு விளையாட்டு கூட நான் யார்கிட்டையும் போய் நான் வந்து நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்க முடியாது. ஏன்னா நான் கேடு கெட்ட கெட்டவனா, ரொம்ப பாவி நானே, பாவி. இல்லை சார், நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். ஏய் சி, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஜாலரா அடிக்காத. நல்லவனா நானே, நல்லவனா நானே, தூ நானே சிரிப்பேன், நானே சிரிப்பேன். நீ சொல்றத கேட்டு நான் நல்லவனா? நான் நல்லவன் இல்ல, நான் பாவியா? நானு நான் பாவி, மகா பாவி, பாவி பாவி, நான் பாவி. என்ன பண்ண முடியும்? ஏய், நான் நினச்சா கூட ஒன்னும் பண்ண முடியாதியா? புரிஞ்சுக்க, நடராஜன் நடராஜன் சார். ஏய் சார்,
அம்மா வயத்துல இருக்கும் போதே நான் கிரிமினலா யோசிப்பேன்னா பேசுவேன்ல, அதெல்லாம் வேஸ்ட் டயலாக் சார். நான் ஜஸ்ட் வெண்ணெய் வெட்டி கத்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பி கிரேட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து ஏதோ கன்றாவி டயலாகா சொல்லிருக்கேன் நான். ஐ அம் யூஸ்லெஸ், அதெல்லாம் இல்ல சார். ஐ அம் அவுட் ஆஃப் தி கேம் நாயுடு, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சும்மா கேளு பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் கூட இருந்து டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், நல்லா இருங்க, போங்க ப்ளீஸ். எனக்கு தனிமையில விடுங்க. நடராஜன் முடிச்சுட்டா சார், வேஸ்ட் சார். ஐயோ, ஃபார் சேஞ்ச் நான் உண்மையை சொல்றேன், புரிஞ்சுக்கீங்களேன் சார். நான் அஞ்சு பைசா கூட பிரயோஜனம் இல்ல சார். சார் உட்காருங்க சார், முதல்ல உட்காருங்க சார். சொல்ல கேளுங்க, மாட்டீங்களா சார். என்ன சார் சாதிச்சா, என்ன சார் சாதிச்சா, ஒண்ணுமே சாதிக்கல சார். ஆனா அத மாதிரி இருக்கேன் சார், பொண்டாட்டி கூட இல்ல, புள்ளையும் கூட இல்ல. ஆனா மாதிரி என்ன சார் அத்தனோண்டு இருந்தேன்னு கண்ணுல விரல விட்டு ஆட்டால சார். அவங்க ஏதோ ஒண்ணு இருக்கு சார். அவ ஏதோ ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு தான் என் குடும்பத்தையே இப்படி சார். ஏதோ பிரச்சனை ஏய் சார், சார் இந்த டேப்லெட் போடுங்க சார். சும்மா கேளுங்க சார். இதுக்கு சார் நீங்க வாய் துறங்க தண்ணி குடிங்க சார். இத விட ஒரு 20 தூக்க மாத்திரை கொடுத்து என்ன சாவடிச்சிருங்க சார். இருக்கு சார், இருக்கு சார். ஆனா சார் விடுங்க சார், படுங்க சார். சார் நான் வேஸ்ட் சார். ஐயோ நான் வேஸ்ட் சொல்றேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ரிலாக்ஸ் படுங்க சார். அப்படியே நான் பிளான் கரெக்ட்டா போடுறேன். ஆமா சார், ஆமா சார். எக்ஸிக்யூட் பண்றேன். அந்த மாலத்தை ஏதோ பண்றா சார். அவ ஏதோ பண்ணி எல்லாத்தையும் நாசமாக்குற சார். சார் நான் சொல்றது கேளுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அமைதியா தூங்குங்க சார். இல்ல ஒண்ணாது சார், நீங்க கொஞ்சம் அமைதியா மனசுல எதுவும் வச்சுக்காம அமைதியா தூங்குங்க சார். நான் சொல்றத கேளுனாயிடு. இத்தனை வருஷமா எல்லாரையும் முட்டாள் முட்டாள் முட்டாள்னு இல்ல, அவங்க யாருமே முட்டாள் கிடையாது, எல்லாரும் புத்திசாலியும் தான். இந்த நடராஜன் நான் தான் முட்டாள், நான் தான் பெரிய முட்டாள். நடராஜன் முட்டாள், நடராஜன் இஸ் இடியட், நடராஜன் பேவ்கூஃப். இன்னும் என்னென்ன மொழியெல்லாம் முட்டாள் இருக்கோ அத்தனை மொழியிலையும் முட்டாள் 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 முட்டாள்னு சொல்லி என்னை திட்டுங்க, திட்டுங்க. யோ நாயுடு, நடராஜன் சார் சொல்ற மாதிரி எங்கேயோ தப்பு இருக்கியா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மானத்துக்கிட்ட ஏதோ இருக்கியா? என்னெல்லாமோ நடக்குது, எல்லாம் நம்ம கையிலயா இருக்குது. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதுவா நடக்குது? அப்படித்தானே சிதம்பரம்? தானா நடக்குதா? அப்ப நடந்த எதுலயும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா அங்கிள்? முழுசா சம்பந்தம் இல்லை, ஆனா சம்பந்தமே இல்லையன்னு சொல்ல முடியாது. மாமா, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிறது தான் முடிவு. நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் எல்லாருக்குமே. இந்த குடும்பமும் எதை விரும்புதோ அதைத்தான் நீங்களும் செய்வீங்க. இப்ப வரைக்கும் அப்படிதானே இருந்துச்சு. ஆனா மாலதி விஷயத்துல இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு நீங்களே எடுத்த முடிவு மாதிரி தெரியலையே. அப்படி சொல்ல முடியாது பாரதி. இப்ப எடுத்த நடவடிக்கை கூட இந்த குடும்பத்துக்காக தான். ஏன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கணுமே. பத்ரி, சும்மா இருக்கியா? மாமா, இதுக்கு மேலயும் மாலதி இங்க இருக்கணுமா?
நீங்க தானே அவளை எடுத்துட்டு போய் வெளியே தள்ளினீங்க. இப்ப எதுக்கு திரும்பவும் அவளை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மௌனம் பதிலாகாது மாமா. சொல்லுங்க, உங்களை தான் மாமா. வேஸ்ட். நீ என்னதான் காட்டு கத்து கத்துனாலும் இங்கிறது ஒரு பதில் வராது. டைம் வேஸ்ட் பண்ணாத, வா. ஒரு நிமிஷம் இருங்க சந்தோஷ். மாமா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாத, சொல்ல மாட்டாங்க. வா இருங்க சந்தோஷ், மாமா கிட்ட பேச. என்ன பத்தாது கேட சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் தான் அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாரு, அப்புறம் திடீர் இவரே பார்த்து உள்ள வந்தாரு. அப்ப என்ன நடந்துக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு சந்தோஷ்? இப்போ இப்போ எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. லூசு 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 தரமா பேசிட்டு இருக்காத. அமைதியா இருந்தா வேஸ்ட். அமைதியா இல்லாம கேட்டோம்ல, ஒரு 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 பதில் சொல்றாங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மறைக்கிறாங்க. நீ கேள, நீ கேளு. நான் சேர் போட்டு இங்கே உட்காரி, 24 மணி நேரம் உட்கார. நீ கேளு, இவரை கேளு, இவரை கேளு. டா பெரிய மனுஷன், இவனை கேளு. ஏய் என்னடாச்சு, என்னடாச்சு? ஓங்கி அப்புறம் ராஜேஷ் 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 சொல்லிட்டே இருப்பிய. பாய் சொல்ல பாரு, கல்லூரி மக மாதிரி மூஞ்சு உங்களை பேசிருக்கு. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா அறிவு கேட்டு வக்காலத்தை வைத்துக்க, பிபி ஏத்தாது. அப்புறம் சொல்லிட்ட அப்புறம் வாயில் மாசிங் மாத்திர போதும். சந்தோஷ் நீங்க போங்க, நான் பேசிட்டு வரேன். நீங்க போங்க. பிச்சு நான் சொல்லிட்டேன், ஒரு வாட்டி சொல்ல புரியாது. சந்தோஷ் எதுக்கட பாவம், அவன் மேல கோபப்படுற புரியல பாவனுக்கு. பரிசி பேசாம அழைச்சிட்டு போமா, அழைச்சிட்டு போமா. எங்க போன மாமா? எங்க கூட்டிட்டு போக சொல்றீங்க? இந்த இடத்தை விட்டா இல்ல இந்த வீட்டை விட்டே வா. சந்தோஷ் கோவப்படுறதுல என்ன மாமா தப்பு இருக்கு? பதில் சொல்லுங்க, எதுக்கு மாலதிக உள்ள அழைச்சிட்டு வந்தீங்க? சொன்னாதான் நான் போவேன். தரிகிறது